ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் பிரிக். இந்த வீடியோ பர்டிகுலராக வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காருன்னா, ப்ரோ 100 to 120 கான்ஸ்டண்ட்டாக போகும்போது எக்ஸ்யூவி என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படின்ட்டு சொல்ல சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இந்த ரிக்வஸ்ட் கேட்டதுக்கு பிரதர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ரெக்வஸ்ட். ஸோ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோ கட் வரைக்கும் நம்ம டீசல் ஃபில் பண்ணிக்குவோம். கோஇன்சிடென்ட்லி இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், பட் போஸ்ட் பண்ணாமல் இருந்தது. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது வந்து August 31st. ஓகேவா, நான் மதுரை டு சென்னை வந்து ஒரு ட்ரிப் கிளம்புனேன் வித் ஃபேமிலி. ஸோ அந்த டைமில் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். ஆட்டோ கட் வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லா டேட்டாவையும் வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம், லைக் ட்ரிப்பு, ஈகோசென்ஸ், எல்லா டேட்டாவையும் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஏர் வந்து ஃபில் பண்ணிடுவோம். ஸோ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மைலேஜ் மட்டும் இல்லை, நம்மளோட ஓவரால் கம்ஃபர்ட்டையே வந்து அது காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் நம்ம ஏர் செக் பண்ணலைன்னா. இப்போ டைம் வந்து 4:15 ஆகுது, நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ 120 க்ரூஸ் செட் பண்ணியாச்சு, நம்ம ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். ஃபேமிலியோடு போயிடும் அப்படின்னாலே எத்தனை ஸ்டாப்பிங் இருக்க போகுதுன்னு தெரியாது. டுவர்ட்ஸ் சென்னை போயிட்டுருக்கோம், டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் தாண்டி நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம், நமக்கு மைலேஜ் என்ன கொடுக்குது, ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். நம்ம XUV500 பொறுத்த வரைக்கும் நான் லாங் ட்ராவல்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன், சிங்கிளாகவும் பண்ணியிருக்கேன், வித்து லோடோடு பண்ணியிருக்கேன், ஃபுல் ஃபேமிலியோடையும் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு வாட்டி கூட நம்ம வண்டி மைலேஜ்லேயோ இல்லை கம்ஃபர்ட்லேயோ இல்லை வந்து டிரைவிங் கான்ஃபிடென்ஸ்லேயோ எப்பயுமே வந்து என்னைய டிசப்பாயின்ட் பண்ணதே கிடையாது. பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரேக் டவுனும் ஆனதில்லை வழியில். ஸோ அந்த வகையில் நான் ஒரு எக்ஸ்யூவி ஓன் பண்ணுறதுல நான் ரொம்ப ப்ரௌடாகவே ஃபீல் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் சென்னை ரீச் பண்ணிட்டோம், சென்னையோட டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபேமிலியோடு வர்றதுனால ஸ்டாப்பிங்ஸும் ரொம்ப அதிகம், இன்னொன்று ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவைப்பட்டால் இன்னொருத்தவங்களுக்கு அது தேவைப்படலை. ஸோ அதனால் வண்டி ஆல் த டைம் வந்து ரன்னிங்கில் தான் இருந்துச்சு, ஏசியில் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் மைலேஜ் என்ன கொடுக்குதுன்றதை நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். ஸோ சென்னை ரீச் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:00. நம்ம 4:15 ஸ்டார்ட் பண்ணோம், அப்ராக்சிமேட்லி ஒரு 7 hours நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டீசல் ஆட்டோ கட் வரைக்கும் போட்டாச்சு. ஸோ நம்ம டோட்டலாக கவர் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 428.4 kilometers வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த கிலோமீட்டர்ஸ்க்கு கன்சியூம் ஆயிருக்க லிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 36.02 liters வந்து டீசல் கன்சியூம் ஆயிருக்கு, விச் இஸ் 11.893 அப்ராக்சிமேட்லி 12 kilometers நமக்கு மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ ஃபேமிலியோடு வந்திருக்கோம், டிராஃபிக்கில் வந்திருக்கோம், எங்கேயுமே வண்டி ஆஃப் பண்ணலை, வண்டி ஐடிலிங்லேயும் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 12 kilometers மைலேஜ் அப்படின்றது ஒரு அட்ராக்டிவ் இம்ப்ரெசிவ் மைலேஜ் தான். ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே, பை.